ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கீபோர்டோட பேசிக் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நேத்தியே நான் வந்து ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன் கம்யூனிட்டியில், யாராச்சும் பேசிக் இன்னும் தெரிஞ்சிக்காமல் இருக்கீங்களா, உங்களுக்கு நடத்தணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து 100க்கு மேலே வந்து சொல்லியிருந்தாங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதுவரைக்கும் யாருக்காச்சும் கீபோர்டு தெரியல அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அந்த நாலேஜ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நீங்கள் டீச் பண்ணுறவங்களுக்கும், இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து கீபோர்டு வாசிக்கிறவங்களாக இருக்கலாம், பட் டீச் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து அட்டகாசமான ஒரு நாலேஜை வந்து தரும்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஏன்னா நான் நிறையா வருஷம் நிறைய பேருக்கு டீச் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரப்போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட், நம்ம கீபோர்டு வந்து கற்றுக்கணுன்னா நம்மளுக்கு என்னென்ன தெரியணும், கீஸ் நேம் வந்து தெரியணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன தெரியணும்னா ஸ்கேல்ஸ் தெரியணும். ஸ்கேல்ஸ்னால் ராகங்கள்னு சொல்லுவோம்ல. நம்மளுக்கு வந்து வெஸ்டர்ன் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது, மேஜர் மைனர்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஸ்கேல்ஸு. அதுக்கப்புறம் கார்ட்ஸு. கார்ட்ஸ்னால் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, பேக்ரவுண்ட் இப்படி கொடுப்பாங்களே, ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குற ஒரு மியூசிக் தான் என்ன கார்ட்ஸ்னு நாங்கள் சொல்லுவோம். ஓகேங்களா? மியூசிக் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து ரிலேட்டிவ் கார்ட்ஸ்னு ஒன்று படிப்போம். அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் கார்ட்ஸை எப்படி ஒரு பாட்டில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு படிக்க போகிறோம். இவ்வளோ தான் பேசிக். நிறைய பேர்ட்ட வந்து இப்போ என்கிட்ட கிளாஸ்க்கு வரவங்களாம் ஆல்ரெடி ஒரு 3 மாதம் போயிருக்கேன், 4 மாதம் போயிருக்கேன்னு சொல்லுவாங்க. பட் வாசிக்க சொன்னால் ஒரு கீயை தொட்டு இது நேம் என்னன்னு சொல்லணும் கேட்டால் தெரியாது, இது எங்களுக்கு சொல்லித்தரலம்பாங்க. அப்புறம் 3 மாதம் அவங்க என்ன நடத்துனாங்கன்னு சொல்லிட்டு நான் நிறைய தடவை யோசித்து அவங்க திட்டி கூட இருக்கேன். பட் நான் அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1st மந்த்லேயே வந்து அவங்க முக்கால்வாசி தேர்த்திடணும் அப்படி தான் நினைப்பேன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை. அதேமாதிரி அட்வைஸும் பண்ணிவிட்டு அவங்க, நீங்கள் சின்ன பையனாக இருக்கீங்க, நீங்கள் வந்து நொட்டேஷன் தான் கற்றுக்கணும். ஓகேங்களா? அவங்களால நொட்டேஷன் முடியல, வாய்ப்பே இல்லை அப்படின்ற பட்சத்தை தான் நான் ஆரம்பிப்பேனே பேசிக் கிளாஸை. ஸோ அது மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து கீஸ் நேம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். கீஸ் நேம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கீபோர்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, ஒயிட்டு பிளாக்கு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஒயிட்டு பிளாக் கீஸ் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கீஸ் நேமே வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன், நம்மளுக்கு கீபோர்டை பொறுத்த வரைக்கும் A to G இருக்குது. நம்மளுக்கு அல்ஃபாபெட் எப்படி இருக்குது, A to Z இருக்குது, ஜி இருக்குது. பட் நம்மளுக்கு இங்கே எப்படின்னா A to G. ஓகேங்களா? அந்த கீஸ் நம்ம எப்படி வந்து ஃபைன் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். உங்களுக்கு அந்த பிளாக் கீஸை பார்த்தீங்கன்னா 2 பிளாக்கு 3 பிளாக்கு அப்படி இருக்குது, 2 3 2 3 2 3 அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்குது. ஒயிட்டை பொறுத்தவரைக்கும் கண்டினியூஸாக இருக்குது. ஸோ நம்ம பிளாக் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியறதுனால அந்த பிளாக் கீஸை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா ஒயிட் கீஸோட நேமையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு நோட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பிளாக் இருக்குது, 2 பிளாக்குக்கு ஃபஸ்ட்டு இருக்க ஒயிட் பேர் சி. ஓகேங்களா? இங்கேயும் அப்படி தான், 2 பிளாக்கு ஃபஸ்ட்டு இருக்க ஒயிட் பேர் சி. 2 பிளாக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது சி. இது சி, இது சி. புரிஞ்சிருச்சா? சீனாலே எப்படி அசால்ட்டாக கண்டுபிடிக்கலாம், 2 பிளாக்குக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது சி. ஓகேங்களா? சிக்கு அப்புறம் நம்மளுக்கு அல்ஃபாபெட்டில் சி, டி, இ, எஃப், ஜி. ஜிக்கு அப்புறம் ஹெச்லாம் வரக்கூடாது, நம்மளுக்கு வந்து ஏ வரணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லிட்டோம் A to G தான் நம்மளுக்கு வேல்யூஸ். பட் நம்ம பார்க்குறது வந்து சீலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 2க்கு முன்னாடி சி, டி, இ, எஃப், ஜி, அப்புறம் வந்து ஏ, அடுத்தது பி, அடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சி வந்துடும். இந்த 2க்கு முன்னாடி வந்துருச்சு பாருங்கள், சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி, ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு சி. அப்படியே கண்டினியூஸ், டி, இ, எஃப், ஜி, ஏ, பி, சி, சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி, சி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ சின்றது நீங்கள் அசால்ட்டாக சொல்லிடலாம், 2க்கு முன்னாடி சி அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ மற்ற நோட்ஸும் வந்து நம்ம இதே மாதிரி படிப்போம். 2க்கு அடுத்தது இருக்கிறது இ. ஓகேங்களா? 2 பிளாக்குக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது இ. 2க்கு ஃபஸ்ட்டு இருக்குது சி, 2க்கு நெக்ஸ்ட்டு இருக்கிறது இ, இப்போ நடுவில் இருக்கிறது டி. அது நம்ம அசால்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா சி நம்மளுக்கு ஈஸியாக தெரியுது, இ நம்மளுக்கு தெரியுது. சிக்கும் இக்கு நடுவில் என்ன இருக்குது, டி தான் இருக்குது, அது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ 3க்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது எஃப், 3 பிளாக்கு நெக்ஸ்ட் இருக்குது பி. ஓகேங்களா? 3க்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது எஃப். ஸோ எஃப்க்கு அப்புறம் ஜி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஜிக்கு அப்புறம் ஹெச் வரக்கூடாது, ஏ வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது பின்றது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ சி 2க்கு முன்னாடி, 2க்கு அப்புறம் வந்து இ, 3க்கு முன்னாடி எஃப், 3க்கு அப்புறம் வந்து பி, நடுவில் சிக்கும் இக்கு நடுவில் இருக்குது டி அப்படின்றது நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். எஃப்க்கு பக்கத்தில் இருக்குது ஜி அப்படின்றதும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஜிக்கு அப்புறம் ஏ அப்படின்றதும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒயிட் கீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே தொட்டாலும் வந்து டான்னு சொல்லணும், அது மாதிரி தெரிஞ்சுக்கணும்.
இப்போ நான் வந்து இந்த கீயை தொடுறேன். நீங்கள் டக்குன்னு என்ன பார்க்கணும், ஒன்று வந்து இந்த மூணுத்துக்கு அப்புறம் இருக்குது பி அப்படின்ற ஞாபகம் வச்சுருக்கணும், அப்படி இல்லைனா ரெண்டுத்துக்கு முன்னாடி சி, சிக்கு மேலே இருக்குது பி இப்படின்ற ஒரு ஞாபகம் வந்து உங்களுக்கு வரணும். ஓகேங்களா, இப்போ வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து தேடிட்டீங்க அப்படின்னு சொல்ல அர்த்தம். இப்போ நான் இன்னொரு கீயை தொடுறேன், இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டு பிளாக்கு முன்னாடி இருக்குது சி, இப்போ சிக்கு பக்கத்தில் டி அப்படின்ற ஞாபகம் வந்து உங்களுக்கு வரணும். ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்க்ரீனில் வந்துட்டு தான் இருக்கும். ஓகே, நீங்கள் இதை பாருங்கள். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் வந்து பிளாக் கீஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிளாக் கீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஈஸியானது தான் அது. இதுக்கு ரெண்டு நேம்ஸ் இருக்குது, ஷார்ப்புன்னு சொல்லலாம், ஃப்ளாட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அந்த ரெண்டுமே டிஸ்பிளேயில் நான் தரேன். ஓகேங்களா, இப்போ எப்படின்னா சிக்கு மேலே இருக்க இந்த பிளாக்கு பேர் சி ஷார்ப்பு, சி ஷார்ப். இது சீனா இது சி ஷார்ப்பு, இது டீனா இது டி ஷார்ப்பு. ஈக்கு வந்து மேலே பிளாக் கிடையாது, ஸோ ஷார்ப் கிடையாது. எஃப்க்கு எஃப்பு, எஃப் ஷார்ப்பு, ஜி ஜி ஷார்ப்பு, ஏ ஷார்ப்பு, பிக்கு என்ன கிடையாது, ஷார்ப் கிடையாது. ஸோ ஈக்கும் பிக்கும் ஷார்ப் கிடையாது, மற்ற எல்லாத்துக்குமே ஷார்ப் இருக்குது. இப்போ நான் டக்குன்னு தொட்டால் நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டுக்கு முன்னாடி சி, சிக்கு மேலே சி ஷார்ப் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். இதை தொட்டால் மூணுத்துக்கு முன்னாடி எஃப், எஃப்க்கு மேலே எஃப் ஷார்ப் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியணும். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே முக்கால்வாசி நம்மளுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ எந்த கே தொட்டாலும் நீங்கள் சொல்லணும். இப்போ இது வந்து டக்குன்னு தொட்டோன்னா சி ஷார்ப்பு, நெக்ஸ்ட் வந்து டி ஷார்ப்பு அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஈக்கும் பிக்கு என்னது கிடையாது, ஷார்ப் கிடையாது. ஓகேங்களா, ஸோ சி ஷார்ப், டி ஷார்ப், எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப். நான் உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, நம்ம ஷார்ப்பு ஃப்ளாட்டுன்னு ரெண்டு நேம்ஸ் இருக்குது, நம்ம ஏதாச்சும் ஒன்றுத்த ஃபஸ்ட்டு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஷார்ப் ஞாபகம் வச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாட்டையும் நான் சொல்லிடுறேன் ஒரு ஐடியாவுக்கு, நீங்கள் தெரிஞ்சுங்க. இதை வந்து சி ஷார்ப்புன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா டியோட ஃப்ளாட்டுன்னு சொல்லலாம். புரிஞ்சிச்சா, சியோட ஷார்ப்பு அப்படின்னா டியோட ஃப்ளாட்டு, இதுக்கு ரெண்டு நேம் இருக்குது, அதாவது சி ஷார்ப் ஆர் டி ஃப்ளாட்டு. இதை பொறுத்த வரைக்கும் டி ஷார்ப்னு சொல்லலாம், அப்படிலாம் இயோட ஃப்ளாட்னு சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் எஃப் ஷார்ப்னு சொல்லலாம், ஆர் எஃபோட சாரி ஜியோட ஃப்ளாட்டுன்னு சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் ஜி ஷார்ப்பு அப்படி இல்லைன்னா ஜி ஏவோட ஃப்ளாட்டு, ஏ ஷார்ப்பு பியோட ஃப்ளாட்டு. பிக்கு வந்து ஷார்ப் கிடையாது பட் ஃப்ளாட் இருக்குது. ஓகேங்களா, ஈக்கும் ஷார்ப் கிடையாது ஃப்ளாட் இருக்குது. இது மாதிரி சில விஷயத்த வந்து நீங்கள் தெரிஞ்சுங்க, ஸ்க்ரீனில் காமிச்சதை நீங்கள் பார்த்துங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுட்டு நீங்கள் இதை வந்து வீட்டில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த கீயை தொட்டாலும் நீங்கள் வந்து சொல்லணும், இது தொட்டால் டக்குன்னு சி ஷார்ப்பு, இது டி ஷார்ப்பு, இது ஏ ஷார்ப்பு, இது ஜி ஷார்ப்பு, எஃப் ஷார்ப்பு, இது பி, இது டி இப்படின்ற மாதிரி நீங்கள் கீஸ் நேம் வந்து தரவாக வந்து வச்சுங்க. ஓகேங்களா, ஸோ கீஸ் நேம் தெரிஞ்சிட்டாலே நம்ம ஒரு கட்டத்தை வந்து தாண்டியாச்சு. இதை நீங்கள் ஒரு ஒன் ஹவர் தரவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனால போதும், ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணால் போதும், டென் மினிட்ஸ் பண்ணால் போதும், அட்டகாசமாக உங்களுக்கு வந்து இந்த கீஸ் நேம் வந்து ஞாபகத்துக்கு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கீஸ் நேம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேல்ஸ் எல்லாமே மூவ் ஆகிடலாம். எத்தனை பேர் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த கிளாஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா, நீங்கள் ஒரு இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் வந்து நிதானிச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். அடுத்தடுத்து ஸ்கேல்ஸ்லாம் வரப்போ என்ன பண்ணணும், ஒரு இந்த சரிகமபனிசா இந்த மேஜர் சொன்னோன்னா அதை நீங்கள் ஒரு ஒன் வீக்கு இல்லைனா ஒரு த்ரீ டேஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா, மைனர் சொன்னோன்னா அதை ஒரு த்ரீ டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த ஸ்கேல்ஸ் எல்லாமே கரெக்டாக வர மாதிரி. அடுத்தது கார்ட்ஸு, கார்ட்ஸ் வந்து நீங்கள் ஒன் வீக் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் ரிலேட்டிவ் கார்ட்ஸ், அதை ஒரு டூ டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு கீபோர்டு ஸ்டார்ட் ஆகிடலாம், நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா. ஓகேங்களா, ஒருத்தர் ரீகால் பண்ணிடலாமா, கீஸ் நேமு, கீஸ் நேமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயமா நம்ம வந்து கற்றுக்கலாம். ஒன்று வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த கீஸ் பிளாக் கீஸை வச்சு நம்ம ஒயிட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ரெண்டு பிளாக்கு முன்னாடி இருக்கிறது ஒயிட்டு சி, ரெண்டு பிளாக்கு அப்புறம் இருக்க ஒயிட்டு இ, மூணு பிளாக்கு ஃபஸ்ட் இருக்கிற ஒயிட் வந்து எஃப், மூணு பிளாக்கு நெக்ஸ்ட் இருக்க ஒயிட்டு வந்து என்னது பி, அப்புறம் வந்து சி சிஇ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஸோ நடுவில் இருக்குது டி, இதை மட்டும் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. ஓகேங்களா, இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எஃப் தெரிஞ்சிருச்சு பி தெரிஞ்சிட்டு, ஸோ எஃப்க்கு அப்புறம் ஜி, ஜிக்கு அப்புறம் ஏ, மொத்தம் மூணு. இந்த மூணு நோட் மட்டும் தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஞாபகம் வச்சுக்கணும், மற்ற எல்லா நோட்டுமே நம்ம சொல்லிட்டோம். ரெண்டு இப்பெல்லாம் சில டெக்னிக்ஸ்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பிளாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஷார்ப்பை ஞாபகம் வச்சுங்க, ஃப்ளாட்டு கூட நீங்கள் லேட்டராக வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது சீனா அதுக்கு மேலே இருக்குது சி ஷார்ப்பு, இது டீனா அதுக்கு மேலே இருக்குது டி ஷார்ப்பு, எஃப்னா எஃப் ஷார்ப்பு, ஜீனா ஜி ஷார்ப்பு, ஏனா ஏ ஷார்ப்பு. ஓகேங்களா,
அப்புறம் சில பேருக்கு டவுட்டாக இருக்கீங்க, ஃப்ளாட்னு சொல்கிறீங்க ஷார்ப்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே ஒரு கீயோட வேல்யூ வந்து ஒரு நோட், இது வந்து சீனா இந்த டி ப்ளஸ் ஒன்று தான் வந்து டி, சி ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு டி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு நோட்டோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒன்று இருக்குது. அப்படின்னா நடுவில் இருக்கிறதுக்கு என்ன வேல்யூ இருக்கும், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறதுக்கு ஆஃப் நோட் வேல்யூ இருக்கும். புரிஞ்சிருச்சா? சி ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு டி. ஸோ அதோட நோட்டோட வேல்யூ வந்து ஒன்றுன்னு இருக்குது. அப்போ நடுவில் இருக்க இந்த வேல்யூ என்ன இருக்கும், ஒரு அரை நோட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சியோட இது ஆஃப் நோட்டு ஷார்ப்பாக இருக்கனால இது என்ன சொல்கிறோன்னா சி ஷார்ப்புன்னு சொல்கிறோம். டியோட ஆஃப் நோட் இது கம்மியாகுது இந்த நோட்டு. ஸோ என்ன சொல்கிறோம், அதை வந்து ஃப்ளாட்னு சொல்கிறோம், டி ஃப்ளாட்னு. சி ஷார்ப் டி ஃப்ளாட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கேல்ஸ் வந்து பார்க்க போகிறோம், மேஜர் மைனர். அதுக்கு அடுத்த கிளாஸில் வந்து கார்ட்ஸ் பார்ப்போம், நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் கார்ட்ஸு, நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம்.